வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, ஒரு தகவல். அதை நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் இதை கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளில் பேம்பர்ஸ் போடாத குழந்தைகள் இருக்கா சிந்திச்சு பாருங்கள். இந்த பேம்பர்ஸ் எந்த மாதிரி வேலை செய்யுது, அதில் அதை போடுறதுனால என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது, இதில் இந்த நம்மளுடைய தாய்மார்களுடைய ஒரு சோம்பேறித்தனத்துக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்தப்படுது, இந்த சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி இந்த பேம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் உருவாக்கி அதை விற்பனை செஞ்சு அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவு. அதாவது இன்றைக்கி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, பிறந்ததுலேருந்து அவங்களாம் பாத்ரூம் போகிற வரைக்கும் 24 மணி நேரம் அந்த பேம்பர்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்காங்க. அதாவது நைட்டு படுக்க போகுதும் போட்டு விட்ருக்காங்க, பகலில் ஏதாவது அலையும் போது விட்டுலாமான்னா அப்பையும் போட்டு தான் இருக்காங்க. இப்படி இந்த பேம்பர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன தீங்கு ஏற்படும், இதனால் என்ன சார் உலகமே போடுது, நீங்கள் ஏன் சார் இப்படி போடக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ரசாயன பொருட்கள், அதாவது ஒரு விதமான வேதிப்பொருட்களை அதை பயன்படுத்தி தான் அதை வந்து அந்த யூரின் வர்றதை அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கிடக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து யூரின் போனபோது அந்த கெமிக்கல் நனைஞ்சு தான் அதை அப்சர்வ் பண்ணுது. அது நனைஞ்ச உடனே என்ன பண்ணோம்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண் குழந்தைகளுக்கு அந்த விதைப்பையில் வந்து ஊடுருவி அந்த விதைப்பைக்குள்ளே வந்து நரம்புகளை வந்து பாதிக்கும். இந்த நரம்புகளை பாதிக்கிறதுனால எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் உற்பத்தி ஆண்களுக்கு நிச்சயம் இருக்காது. அப்படி உயிரணுக்கள் இல்லாத ஒரு ஆண் குழந்தைய பெற்று இதை நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை எதுக்கு? ஆண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய வாரிசை மேன்மேலும் தழுக்க வைக்கக்கூடியது ஒரு ஆண் குழந்தை. அந்த வாரிசை நீங்கள் அப்படி ஆக்கிறதுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம் சார். அப்போ பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இல்லையா அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி சும்மாவே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாலே தாய்மார்களுக்கு பிசிஓடிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை போராட்டத்தில் தான் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதாவது இந்த பிசிஓடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் யாருக்குமே இருக்காது, இப்போ யாருக்குமே இல்லாத ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின், இன்றைக்கி எல்லாமே அந்த பெண்கள் பயன்படுத்துகிற இந்த நாப்கின் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு நல்ல துணி வச்சு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு மாத விளக்கு நேரங்களில் அப்படி பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி உயர்வான கம்பெனி, எந்த கம்பெனி இதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு விளம்பரம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் விளையாடலாம், ஓடலாம், ஆடலாம்னு சொல்லி ஒரு விளம்பரம் இப்படியெல்லாம் காட்டுறதுனால இன்றைக்கி பெண்கள் இந்த நாப்கின் பயன்படுத்தி எல்லா பெண்களுக்குமே இன்றைக்கி பாருங்கள் பிசிஓடி தான் இருக்குது. அதனால் இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவங்க வந்து உடனே பார்த்துட்டு பிசிஓடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட், இந்த பிசிஓடி ஏன் வந்துச்சு, இதை எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு டாக்டர் வந்து அதுக்கான ஒரு அறிவுறுத்தல், இந்த மாதிரி உங்களுக்கு நாப்கின் பயன்படுத்துறதுனால வருது, இது ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துது உங்களுக்கு, இதை நீங்கள் இனிமேல் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் மக்கள் ஈஸியாக விழிப்படைவாங்க. இதை வந்து எந்த டாக்டரும் சொல்கிறதில்ல. அவங்க வந்து சரி அப்போ பிசிஓடி வந்துச்சா, அதை நீ காசு செலவழித்து நாப்கின் வாங்கி மாட்டிக்கோ, அதே மாதிரி அதை போகிறதுக்கு இந்த பிசிஓடி வந்துச்சா இதை போகிறதுக்கு டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கோ, இங்கிட்டு ஒரு பக்கம் செலவு அங்கிட்டு ஒரு பக்கம் செலவு, ஆக மொத்தம் யாரோ நல்லா இருக்க போகிறாங்க, இதை போட்டுக்கிட்டு இருக்கவங்க போகிறா வீணாக போக போகிறாங்க. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்களுக்கு நாப்கின் பாதிக்கிற மாதிரி குழந்தைகளை வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பேம்பர்ஸ் போட்டு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு தெரியாத வயது, இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருக்கலாம், ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம், அவங்க வந்து நான் வந்து ஒரு இயற்கையாக வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை வந்து ஒரு 10-15-20 வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 20 வயசு வரைக்கும் எந்த ஒரு எதுவுமே தெரியாமல் வளர்ந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறால் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளைவு ஆண்மை இல்லை, அந்த மாதிரி விந்து அணுக்கள் இல்லை,
உயிரணுக்கள் இல்லாமல் அவன் ஒரு மலட்டுத்தன்மையானவனாக இருக்கிறான், இல்லை ஒரு பெண் மலட்டுத்தன்மையான பெண்ணாக இருக்கிறான் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இது நம்ம செஞ்ச தவறால் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்லை நம்ம தான் அந்த இடத்துல நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சிட்டோமே நினச்சாலும் இதை நம்மளால் மாற்ற முடியுமா? அன்னைக்கு நம்ம வருத்தப்பட்டு 20 வருஷம் கழித்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை பெற்று எடுத்து அவர் ஒரு ஆணாக வளர்க்க முடியாமல் இப்படி ஒரு மலட்டுத்தனமானவனை வளர்த்துட்டோமே அப்படின்னு அன்னைக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி சிந்திச்சு பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன். அதனால் கட்டாயம் பேம்பர்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த சின்ன சின்ன உள்ளாடைகள் ஜட்டி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எப்பப்போ ஒன்றுக்கு வந்தாலும் அதை போன உடனே திரும்பி கழட்டி போட்டு மாற்றி விடுங்க. இதனால் என்ன தவறு? 1 வருஷமோ 2 வருஷமோ பார்க்க போகிறீங்க. அந்த குழந்தைகளை நம்ம வருஷம் பூராமல் பார்க்குறோம். இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் அவங்கள எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் நம்மளும் ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவங்கள வளர்த்துட்டோம்னா எதிர்காலத்தில் அவங்க ஒரு நல்ல குழந்தையாக வருவாங்க. நம்மளுடைய வாரிசுகள் வந்து நல்ல ஒரு வாரிசை திரும்பி அவங்க நம்ம இந்த பூமிக்கு தருவாங்க. நம்மளுடைய சந்ததிகள் நல்லா வாழும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு வார ஒரு நம்மளுடைய சந்ததிகளை கெடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த விஷயத்தில் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் 10 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்து அந்த குழந்தைய நீங்கள் பெற்றெடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நல்லா உணரக்கூடியவன். அதனால் நான் சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைய அடுத்து வந்து நம்ம அவருடைய எதிர்காலம் பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நல்ல ஒரு ஆண்மகனாகவும் நல்ல ஒரு பெண்மகளாகவும் வரணும். எதிர்காலம் ரொம்ப சிறக்கணும். எதிர்கால சந்ததிகள் நம்ம நாட்டில் நல்ல ஒரு சந்ததிகளாக வரணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் பண்ணியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக பார்க்குறவங்க கடைப்பிடிங்க. இதை முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இதை கடைப்பிடிங்க. நல்ல ஒரு சந்ததிகளை நம்ம நாட்டுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.